வணக்கம். ஆல் இன் ஒன் ஜூன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இதில் வந்து மற்றவங்கக்கிட்ட நம்ம பேசி பழகும்போது எப்படி வந்து நம்ம சொற்களை யூஸ் பண்ணுறது, எப்படி பயன்படுத்துவதுன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். அதாவது நம்மள பல பேர் என்ன பண்ணுறோன்னா, மற்றவங்கக்கிட்ட நம்ம பேசும் பொழுது அவங்கக்கிட்ட என்ன குறை இருக்குது அதை தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். குறை, என்ன குறை இருக்குது. இல்லை, ஃபார் உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வீட்டில் எடுத்துக்கோங்க, குழந்தைங்க, இரண்டு குழந்தைங்க இருப்பாங்க. அந்த குழந்தைங்க வந்து, ஒரு குழந்தை வந்து நன்றாக படிக்கும், அடுத்த குழந்தை வந்து படிப்பு மார்க் வந்து கம்மியாக எடுத்திருக்கும். நாம் என்ன பண்ணுவோம், குறைவாக எடுக்கிற மார்க் வந்து எடுக்கிற அந்த பசங்களை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நீ வந்து வீணாக போனவன், நீ உருப்பிட மாட்டே அப்படின்றது வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துவோம். இது பயன்படுத்தக்கூடாது, அது யூஸே பண்ணக்கூடாது அந்த மாதிரி வார்த்தைகளை. பட் ஆனால் நம்ம வீடியோக்காக இப்போ நம்ம சொல்கிறோம், அந்த மாதிரி வந்து வார்த்தைகளை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து அந்த வார்த்தைகள் போய் அது வந்து நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸாக மாறி, அதாவது அந்த பிள்ளைங்களோட எதிர்காலமே வந்து அது வந்து நெகட்டிவாக அமையும். அங்கே மேலும் மேலும் அவங்க வந்து முன்னுக்கு வர முடியாமல் அது தடுத்துவிடும். அந்த அவங்களுடைய எண்ணங்கள், சிறு பிள்ளைகளுடைய எண்ணங்கள், அவர்களுடைய வந்து சிந்தனைகள் வந்து, நம்ம அப்பா அம்மா வந்து இந்த மாதிரி திட்டாங்களே அப்படின்னு அவங்களுடைய மனதில், ஆள் மனதில் வந்து வேறு மாறி போய் பதிஞ்சிடும். அது பிற்காலத்தில் அவர்கள் வளர 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 வந்து அவங்க முன்னுக்கு வர முடியாத நிலைமை வந்து ஒரு காரணமாகும். அது ஒன்று. இன்னொன்று, நம்ம அலுவலகத்தில் வேலை பார்க்கலாம். எந்த இடத்துல வேலை பார்த்தாலும் நம்ம வந்து வி ஹாவ் டு யூஸ் ஒன்லி பாசிட்டிவ் வேர்ட்ஸ். அதாவது பாசிட்டிவாக பேசுவதற்கு, பழகுவதற்கு நம்ம வந்து கற்றுக்கொள்ளணும். குறை கூறக்கூடாது. அதாவது வந்து இது நல்லா இல்லை, இது நீ வந்து சரியாகவே செய்யலை அப்படின்னு யூஸ் பண்ணக்கூடாது. எப்பொழுதுமே வந்து நம்ம பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து அது வந்து பிரபஞ்சத்தில், அதாவது இந்த பிரபஞ்சத்தில் யூனிவர்ஸில் கலந்து பாசிட்டிவ், உங்களை சுற்றி பாசிட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வந்து கொண்டு வரும். ஸோ பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கொண்டு வர வந்து நம்ம வீட்லேயும் வந்து பாசிட்டிவிட்டி, எல்லாம் பாசிட்டிவாக நல்லா ஐஸ்வர்யம் எல்லாம் வந்து தாண்டவமாடும். வீட்லேயும் பாசிட்டிவாகவே நடக்கும். உங்களுடைய கோலை வந்து ஈஸியாக போய் நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். நெகட்டிவ் யூஸ் பண்ண ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். அதாவது மற்றவங்களை நீங்கள் திட்டி, கோவப்பட்டு, ஆத்திரப்பட்டு மற்றவங்களை திட்டும் பொழுது என்ன ஆகும்னா, ஒரு நெகட்டிவ் எனர்ஜி ஃபார்ம் ஆகி உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸு, அந்த டென்ஷன் அதிகமாகி அவர்களுக்கும் வந்து அந்த கோபம், ஆத்திரம் எல்லாம், அந்த நெகட்டிவ்க்குள்ளது எல்லாமே அவங்களுக்கு வந்து, அவங்க வந்து என்ன ஆகும்னா, அவங்க மேலும் மேலும் அவங்க வந்து டெவலப் ஆக முடியாமல், அவங்க முன்னுக்கு வர முடியாமல், அதுவே ஒரு காரணமாக ஒரு ஊன்றுகோலாக இருக்கும். அதனால் வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில், தினசரி வாழ்க்கையில் வந்து நம்ம எப்போவுமே, நீங்கள் கிளாஸ் டீச்சராக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு ஆஃபீஸில் ஐடி ஊழியராக இருக்கலாம், இல்லை வேறவர் எந்த பிளேஸில் நீங்கள் ஒர்க் பண்ணாலும் சரி, ஒர்க் பிளேஸு இல்லைனா வந்து குடும்பத்தலைவனாக கூட இருக்கலாம், எங்கே இருந்தாலும் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள்கிட்ட பேசும்பொழுது, பழகும்போது வந்து நம்ம வந்து பாசிட்டிவ் வேர்ட்ஸ், அதாவது நல்ல வார்த்தைகள், நல்ல சொற்களை வந்து நம்ம பேசி பழக நாம் கற்றுக்கொள்ளணும். அதே மாதிரி சிறு பிள்ளைகள்லேருந்து நம்ம அவங்களுக்கு வந்து நம்ம பாசிட்டிவ் வேர்ட்ஸு பாசிட்டிவாக பேசி பேசி பழகினா, வீட்டில் அவங்க வந்து அந்த சூழ்நிலையிலே வளர்ந்து அவங்க பெரியவங்களாக போனதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கையை வந்து அவங்க சரி செய்ய அவங்க பார்த்துப்பாங்க. அதனால் வந்து நம்ம ஒன்லி பாசிட்டிவ் வேர்ட்ஸு வந்து நம்ம யூஸ் பண்ண, நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. நீங்கள் கோபம் வந்ததுன்னா ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிருங்க. கோபம், ஆத்திரம் வரும், ரொம்ப கோபம் வருது பார்த்தீங்களா, பயங்கர கோபம், சில பேருக்கெல்லாம் வந்து அடிக்க வரா மாதிரி கோபம் வரும். அந்த மாதிரி கோபம் வரும்பொழுது ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சுங்க, பொறுமையாக இருங்க. ஸோ வந்து உங்களோட கோபம் மாத்திரம்லாம் வந்து அப்படியே அது தானாக தணிஞ்சு போயிடும். ஸோ வந்து நம்ம வந்து எப்போவுமே வந்து நம்ம கோவப்படாமல், ஆத்திரப்படாமல், நிதானமாக நம்ம வந்து நல்ல சொற்கள், நல்ல வார்த்தைகள் பேசி பழக நாம் கற்றுக்கொள்ளணும். பிள்ளைங்களுக்கும் நம்ம வந்து கற்றுத்தருவோம்.
அதே மாதிரி அவங்களுடைய ஃப்யூச்சரும் வந்து நல்லா டெவலப் ஆகி நல்லா வளரும். வேர்ட்ஸ் கட் மோர் தேன் ஸ்வோர்ட்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அதாவது வார்த்தைகள் உபயோகப்படுத்தும் பொழுது நம்ம ஒரு தடவைக்கு ரெண்டு மூணு தடவை சிந்திச்சு நிதானமாக நம்ம யூஸ் பண்ணணும். சரி, நம்ம நாளையிலேருந்து நம்ம எல்லாரும் என்ன பண்ண போகிறோம்? நம்ம வந்து பாசிட்டிவாக பேச பழக கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது பாசிட்டிவாக பேசி பழகி நல்லவைகளையே மட்டும் நம்ம பேசி பழக கற்றுக்கிட்டோம்னா நம்மளோட உடல் இந்த பிரபஞ்சம் முழுவதும் வந்து ஒரு ஆரா என்ற ஒளிவட்டம் ஃபார்ம் ஆகும். ஆரா என்றால் அதாவது ஒரு தனி ஒளிவட்டம், அது வந்து பாசிட்டிவ் எனர்ஜி க்ரியேட் ஆகும். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி க்ரியேட் ஆகும், அதாவது நம்ம வந்து பேசி நல்லதே பேசி பழகினா வந்து ஒரு பாசிட்டிவ் ஃபுல் பாசிட்டிவ் எனர்ஜி ஹவுஸ் வந்து வீடு வந்து ஃபுல் பாசிட்டிவ் எனர்ஜியாக ஃபில்லப் ஆகும். ஸோ ஒரு ஆறா ஒளிவட்டம் ஃபில்லப் ஆகும். அது மூலமாக நம்ம என்ன ஆகும், நம்மளுடைய டாஸ்கை கோலை வந்து ஈஸியாக அச்சீவ் ஆகும். அதுவே வந்து ஒரு நமக்கு சில ஒரு குறிக்கோளை வந்து நம்ம போய் ரீச் ஆகலாம். சரி, நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம், அதாவது ஹவு டு க்ரியேட் பாசிட்டிவ் வைப்ஸ் ஆர் பாசிட்டிவிட்டி பை யூஸிங் குட் வேர்ட்ஸ், டெய்லி யூசேஜ் குட் வேர்ட்ஸ். அதை பற்றி நம்ம இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தோம். இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது நினைக்கிறேன் நான். இந்த வீடியோவை ஒரு லைக் கொடுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்த வீடியோவில் வேறொரு டாப்பிக்குடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய்.